சினிமாவில் வர மாதிரி ஒரு விஷயம் ரியல் லைஃப்லேயும் நடந்திருக்குங்க அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய வனத்துறை அலுவலர் நிறைய கிராமங்களுக்கு சென்று கேட்பில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நைன்டி ஸ்கிட்ஸ் மறந்துருக்க மாட்டீங்க கேட்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லிங் ஷார்ட்ஸ் அதை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காரு இதென்னா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்காதீங்க அவர் எந்த மாதிரி பறிமுதல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா புல்லரிச்சு போயிடுவீங்க வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் வட மாநிலத்தில் நாசிக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் கேட்பில் யூஸ் பண்ணி பறவைகளை துன்புறுத்துவதாக தகவல்கள் அதிகம் பரவி வருகின்றன அந்த பறவையை கொண்டு சாப்பிட்றக்காகவோ இல்லை வேட்டையாடுறக்காகவோ அவங்க அப்படி பண்ணுறது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேம் அப்படின்னு அவங்க விளையாண்டுட்டு வராங்க இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆனந்த் ரெட்டி வராரு அதை வந்து அதை எப்படி டீல் பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா குழந்தைங்கக்கிட்ட பேசி அந்த பறவைகளுக்கு இதனால் எப்படி அந்த வழி இருக்கும் அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காரு அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஏதாவது குழந்தைங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா கல்லால் அடிப்பாங்களா ஏன் அடிக்க மாட்டாங்க அப்படி அடித்தா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதும் புரிய வச்சுருக்காரு அதன் மூலமாக நீங்கள் நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கேட்பில் எல்லாத்தையுமே நீங்களாக வாலண்டரியாக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுருக்காரு இந்த செய்தி அந்த கிராம மக்களில் நிறைய பேரை சென்று சேர்ந்தது கிராம மக்களில் நல்லவர்கள் நிறைய பேர் பகலும் இரவும் எல்லா பக்கமும் தேடி எழிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாங்க அதன் மூலமாக சூப்பரான விஷயம் ஒன்று நடந்தது அறுபத்தி எட்டு கிராமங்களை சேர்ந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூறு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க கூடவே நாங்கள் இனிமேல் பறவைகளை துன்புறுத்த மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க இது போக ஒவ்வொரு குழந்தையும் ஒரு புறா இல்லைனா பறவையை வளர்க்கவும் தொடங்கியிருக்காங்க இதன் மூலமாக இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு சூப்பரான செய்தியை சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா மாற்றத்தை இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா குழந்தைகளிடமிருந்து அந்த மாற்றத்தை உருவாக்குங்கள் அப்படிங்கிறதான் அந்த சூப்பர் செய்தி அவர் இன்னமும் என்ன சொல்கிறார்னா அந்த கேட்பில்லுக்கு பதிலாக குழந்தைகள் கிட்ட புக்கு பென்னு சாக்லேட்ஸ் அதெல்லாமே கொடுங்க ஆனால் பறவைகளையும் விலங்குகளையும் துன்புறுத்தக்கூடிய பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி தராதிங்க ஏன்னா அந்த விலங்குகளுக்கும் குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த சூப்பரான பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவருடைய முயற்சியின் மூலமாக திருந்திய குழந்தைகளின் இதயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா பறவைகள் விலங்குகளை துன்புறுத்துகிறவங்க இருந்தால் அவங்களையும் நீங்கள் அன்பால் மாற்ற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் புது சமுதாயம் படைப்போம் புது உலகை உருவாக்குவோம் இந்தியாவை தலைநிமிர்ந்து வாழச் செய்வோம் நன்றி வணக்கம்